தனக்கு தெரிந்த தமிழிலே தெய்வமணி மாலையை பாடிய போது அப்படியே காட்சி கொடுத்தாரே மாடிப்படி நம்ம திருத்தணி மலைப்படி ஏறினாலும் காட்சி கொடுக்காத வள்ளுவர் பெருமாள் அந்த தமிழுக்கு கருணை செய்ய வேண்டும் என்று கருதி அற்புதமான தோற்றத்தோடு காட்சி அளிக்கும் போது பாடிய பாடல்தானே சீர்கொண்ட தெய்வ வதனங்களாகும். அப்பொழுது அது தமிழுக்கு கொடுத்த கருணை அல்லவா? குமர குருவரட்ட வாங்க, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை பாடுகின்றார். திருமலை நாயக்கரின் மடியிலே மீனாட்சி சிறு குழந்தையாக வந்து அந்த தமிழ் கையாலே, அந்த தமிழ் மகள் கையாலே முத்துவாலையை கொண்டு வந்து குமர குருவரர் கழுத்திலே மாட்டுகின்றாளே, அவளே தமிழ். மீனாட்சியே சங்கத்தமிழ். அந்த தமிழானவள் கருணையோடு கொண்டு வந்து ஒரு தமிழ் கவிஞனுக்கு மாட்டும் போது அது தமிழ் கவிஞனுக்கு கருணை. கம்பருடைய வாழ்க்கையிலே அம்பிகாவதிக்காக சரஸ்வதி பொட்டு கிழங்கு தூக்கி கொண்டு வந்தாளே, என் மகன் காதலை பாடவில்லை என்று சொன்னவுடனே அதை நிரூபிப்பதற்காக தமிழுக்கு கருணை செய்தாளே, அது இறைவன். தண்டித்து கருணைனா என்ன? அருணகிரி வாழ்க்கை தண்டித்து கருணைதான். பாம்பன் சுவாமி ஒரு பொய் சொன்னால் அந்த பொய் சொன்னதுக்காக பழனியே கடைசி வரைக்கும் வர முடியவில்லை, அது தண்டித்த கருணைதான். ராமன் தெய்வம், வாலியையும் ராவணனையும் சம்ஹாரம் செய்தாலும் கருணை செய்தானே, அது கருணைதான். முருகப்பெருமான் சூரனை வரித்தது ஒரு கருணையில் தான், சேவலாகவும் மயிலாகவும். சுவாமி ஐயப்பன் மகிழ்ச்சியை கொண்டு இன்றைக்கும் மஞ்சமாதா என்று தேவி வழிபாடு இருக்கிறதே, அது கருணைதான். அப்ப தண்டித்து கருணை. அப்ப தாய் கருணை என்னது? ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்து காரைக்காலமே அம்மையே என்று. சரி, அப்ப தடுத்தாள் கொண்டு கருணை என்னது? ஆழ்வார் பாசுரத்தை பார்த்தால் புரியும். திருப்பணி செய்த ஒரு ஆழ்வாரை நிஜமாகவே ஆழ்வார் வரிசையிலே அமர்த்தி வைத்த பெருமை இருக்கின்றது. ஆதிசங்கர பெருமானுடைய வாழ்க்கையிலே வரும் காசி விஸ்வநாத பெருமான் கண்ணெதிரே வந்து நின்று கோலத்தை பார்த்தவுடனே சற்று விலகிப்போ என்ற ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஆனால் நீர் என்னை சொன்னீரா, என்னுள் இருக்கும் ஆன்மாவை சொன்னீரா என்று அந்த புலையின் வேடத்திலே வந்த ஒருவன் கேட்டானே, அவன் பிறகு இவர் உணர்ந்து தன்னைத்தான் உணர்ந்தவுடன் காசி விஸ்வநாதராக காட்சி அளித்தாரே தடுத்தாட்கொண்டு கருணை. பட்டினத்தார் வாழ்க்கையிலே காதற்ற ஊசியும் வாராதுதான் கடைமடிக்கு என்று ஞானத்தோடு எழுத வைத்தாரே, அது தடுத்தாட்கொண்ட கருணை. அதனால் பெருமன் பெருமான் கனிவு கருணை கடவுள் என்று வள்ளல் பெருமான் சொன்னது சத்தியமான வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளிடம் கருணை உண்டு என்று சொல்வதை விட சற்று மாற்றி சொல்லலாம். இந்த உலகத்திலே எங்கெல்லாம் நமக்கு கருணை கிடைக்கிறதோ, யாரிடமிருந்தெல்லாம் நமக்கு கருணை கிடைக்கிறதோ, அவர்களிடம் கடவுள் அம்சம் இருக்கிறது என்பதை தரிசித்து வழங்கப்படவில்லை. அப்பேற்பட்ட கடவுளை எனக்கு விரைந்து அருள் புரி, நீ துன்பம் கொடுக்க மாட்டேன், உயிர் துறப்பேன், திருவடி ஆணை வள்ளல் பெருமானை பொறுத்தவரை உயிருடன் இருந்தாலும் அவர் ஜோதிதான், உயிருடன் இல்லாவிட்டாலும் உயிர் துறந்து வெண்ணுலகு சென்றாலும் அவர் ஜோதிதான். அது வடலூருக்காக வாழ்ந்த உடலூர் என்று வள்ளல் பெருமானை வணங்குவோம். அதைத்தான் அந்த இறுதி வரியிலே சொல்கின்றார். இனி சிறுபுடனும் தரித்திடேன் இணை மலர் பொன்னடி ஆடி. இறைவா, வள்ளல் பெருமானே சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை தந்திருக்கும் நமது மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவித்து, என்பர்களே, இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக வெற்றி அடையும் என்று பிரார்த்தித்து, நாள்தோறும் சிந்தனை நல்லபடி கேட்டோரே, நாளையும் தொடர்வோமே. வந்தனை நற்சிந்தனைக்கு. நன்றி, வணக்கம், ஓம் நம சிவாய.